வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். சந்தியா வந்தனத்தின் மகிமை ஜகத்குரு மகா பெரியவா உபதேசித்தது. ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை 500-600 வருஷங்களுக்கு முன்னால் நடந்ததாக ஊகிக்க முடிகிறது. சென்னையை சேர்ந்த ஆர்கியாலஜிக்கல் துறை வெளியிட்ட பதிவுகள். அந்த கதைக்கு ஆதாரங்களும் இருக்கின்றன. அதை பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவனந்தபுரத்தை ஆண்ட ராஜாக்களில் ஒருவர் எள்ளினால் ஒரு கால புருஷன் உருவத்தை செய்து அதனுள் ஏராளமான ஐஸ்வர்யத்தை வைத்து தானம் செய்ய போவதாக விளம்பரம் செய்தார். அந்த உருவத்திற்குள் இருக்கும் பொருளை கருதி அநேகம் பேர் தானம் வாங்குவதற்காக வந்தார்கள். அந்த காலபுருஷன் உருவம் கேட்ட கேள்விகளுக்கு தக்க பதில் சொல்ல முடியாமல் தானம் வாங்க வந்தவர்கள் எல்லாம் மரணமுற்றார்கள். கண்ணடியார் என்ற ஒரு பிராமணர் இருந்தார். சந்தியாவந்தன கர்மாவில் வெகு ஸ்ரத்தை உள்ளவர். சாஸ்திரங்கள் முதலியவற்றில் அவருக்கு அபியாசம் கிடையாது. அந்த தானத்தை வாங்க அவர் வந்தார். அப்போது அந்த காலபுருஷனின் உருவம் 3 விரல்களை காட்டியது. முடியாது என்றார் பிராமணன். பிறகு 2 விரல்களை காட்டியது. அதற்கும் முடியாது என்றார். கடைசியாக 1 விரலை காட்டியது. சரி என்றார் பிராமணர். தான் ஒன்றும் செய்ய முடியாததை கண்டு காலபுருஷன் அந்த உருவத்தினின்றும் மறைந்தான். அந்த தானத்தில் அடங்கிய சகல ஐஸ்வர்யங்களையும் அந்த பிராமணர் வாங்கிக் கொண்டார். 3 விரல்கள் 3 வேளைகளில் செய்யப்படும் சந்தியாவந்தனத்தின் பலன். 2 விரல்கள் காலை மாலை இரு வேளைகளில் செய்யும் சந்தியாவந்தன பலன். 1 விரல் 1 வேளை, அதாவது மாத்தியானிகத்தின் பலன் என்று காலபுருஷன் உருவம் கேட்ட கேள்விகளின் அர்த்தம். சந்தியாவந்தனத்தின் 1 வேளையின் பலனை கொடுத்ததன் மூலமும் ஐஸ்வர்யத்தை தானம் வாங்கியதன் மூலமும் பிராமணருக்கு பாவம் சம்பவித்து விட்டது. அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டிய வழியை தெரிந்து கொள்ள அகத்திய முனிவர் தவம் செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்படும் மலைச்சாரலுக்கு சென்றார் பிராமணர். போகும் முன் தம்மிடம் இருந்த தானத்தை பாதுகாக்கும்படி கோயில் பூஜை செய்து வந்த ஒரு குருக்களிடம் ஒப்படைத்தார். எங்கே சென்றாலும் அகத்திய முனிவர் காணப்படவில்லை. முனிவரை காணாமையால் அவர் ஏக்கமுற்றிருக்கும் சமயத்தில் அகத்திய முனிவர் ஒரு கிழவி வடிவத்துடன் பிராமணர் முன் தோன்றினார். அவரிடத்தில் பிராமணர் இந்த கதையை சொன்னார். அந்த கிழவர், நீ போகின்ற வழியில் ஒரு பசுமாடு உமக்கு தென்படும். அந்த இடத்திலிருந்து நீ ஒரு கால்வாய் வெட்ட ஆரம்பிக்க வேண்டும். பசுமாடு எவ்வளவு தூரம் சென்று நிற்கின்றதோ அவ்வளவு தூரத்திற்கு கால்வாய் வெட்ட வேண்டும். நடுவில் பசுமாடு எந்த இடங்களில் சாணி போட்டு மூத்திரம் பெய்கிறதோ அந்தந்த இடங்களில் சாணி போட்ட இடத்தில் மடை அமைக்கவும், மூத்திரம் பெய்யும் இடத்தில் வாய்க்கால் வெட்ட வேண்டும். இவ்விதம் செய்தால் உமக்கு ஏற்பட்டிருக்கும் பாவம் போய்விடும் என்று கிழவர் சொன்னார். அந்த பிராமணரோ அவ்விதமே செய்ய தீர்மானித்துக் கொண்டு திரவியத்தை திரும்ப வாங்குவதற்காக குருக்களிடம் சென்றார். குருக்களுக்கு பிராமணர் கொடுத்த தானத்தின் மீது மோகம் ஏற்பட்டு விட்டது. அந்த காலத்து பவுன் இளம் துவரம் பருப்பை ஒத்திருக்குமாதலால் குருக்கள் பிராமணரிடம் துவரம் பருப்புகளை கொடுத்து, நீர் கொடுத்த திரவியம் இதுதான், எடுத்துக்கொள் என்றார். குருக்களின் வஞ்சக செயலை அறிந்து கொண்ட பிராமணர், நான் கொடுத்தது இதுவல்ல, நான் கொடுத்ததை கொடுங்கள் என்று மிகவும் பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டார். எந்த பயனும் ஏற்படவில்லை. ஆகவே ராஜாவிடம் சென்று முறையிட்டுக் கொண்டார். குருக்களும் தெரிவிக்கப்பட்டார். ஆனால் குருக்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே குருக்கள் பூஜை செய்யும் லிங்கத்தை கட்டிக்கொண்டு பிரமாணம் செய்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று பிராமணர் கூறினார். அவ்விதமே செய்வதாக குருக்களும் சம்மதித்து விட்டார். குருக்கள் அபிசார பிரயோகத்தில் தேர்ந்தவரானதால் லிங்கத்தில் உள்ள சுவாமியை பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஆகர்ஷணம் செய்து விட்டார். இதை சுவாமி பிராமணரின் சொப்பனத்தில் தோன்றி நடந்ததை சொல்லிவிட்டார். பிராமணர் மறுபடியும் ராஜாவிடம் சென்று, குருக்கள் மரத்தை கட்டிக்கொண்டு பிராமணர் செய்யும்படி செய்ய வேணுமாக கேட்டுக்கொண்டார். குருக்கள் மறுப்பளித்தார். ராஜா விடவில்லை. மரத்தை கட்டிக்கொண்டு பிரமாணம் செய்யுமாறு ஆணையிட்டார் ராஜா. குருக்கள் மரத்தை கட்டிக்கொண்டு பிரமாணம் செய்தார். உடல் எரிந்து போய்விட்டது.
எரிச்சுக்கட்டி சுவாமி என்பது அந்த ஆலய மூர்த்தியின் பெயர். திருநெல்வேலி ஜில்லாவில் அந்த ஆலயம் இருக்கிறது. பிறகு பிராமணர் தம் தானத்தை எடுத்துக்கொண்டு கிழவர் சொல்லியபடி பசுமாட்டை கண்டு கால்வாய் வெட்டினார். கன்னடியன் கால்வாய் என்பதுதான் அதன் பெயர். திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கின்றது. அந்த கால்வாயின் பிரதேசங்கள் இன்றைக்கும் செழித்திருக்கின்றன. இந்த கதையினால் சந்தியாவந்தனத்தின் பெருமை நன்கு விளங்குகிறது. எனவே சந்தியாவந்தனம் என்பது ஒரு கடமை. அதை செய்வதால் உலக சேமம் ஏற்படுகின்றது. ஸ்ரத்தையுடன் செய்தால் மோட்சம் லபிக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு நமது கடமைகளில் ஒன்றாக செய்து வர வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடமும் மகா பிரியவா தெரிவிக்கின்றார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.